வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம்ம இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவியின் நாமங்களை பார்த்துட்டே வரோம். அதில் 67வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் 68வது ஸ்லோகம், அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கான பொருளை பார்ப்போம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. இதெல்லாம் ரெண்டே ரெண்டு நாமங்கள் மட்டும்தான் வருது. முதல் லைன் முழுசும் ஒரு நாமம், ரெண்டாவது லைன் முழுசும் ஒரு இன்னொரு நாமம். இதனுடைய பொருளை பார்ப்போம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. ஸ்ருதி, ஸ்ருதி அப்படிங்கிறது வேதம். ஸ்ருத்தினா என்னன்னா, அந்த காலத்தில் எழுதுகிற பழக்கம்லாம் முதல்ல கிடையாது, எழுதி வச்சு படிக்கிறது. குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு 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 தான் வேதங்களை அந்த காலத்தில் ரிஷி பரம்பரையில் வரிசையாக படிச்சுட்டு வந்தாங்க. அதனால் வேதத்துக்கு பேர் ஸ்ருதி. ஸ்ருத்தினா காதால் கேட்குறதுன்னு அர்த்தம். ஸ்ருதிங்கிறது வேதம். சீமந்த சிந்தூரி, சீமந்தம் அப்படிங்கிறது வந்து உச்சியில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நடு வகிடுக்கு பேர் தான் சீமந்தம். சிந்தூரி, சீமந்தத்தில் அந்த நடு வகிடில் வைக்கிற சிந்தூரம், குங்கும பொட்டு. கிருத்த பாதாப்ஜ தூளிகா, கிருத்தனா அதால் செய்யப்பட்ட பாத அம்புஜ தூளிகா. பாதங்கிறது திருவடி, அப்ஜ அப்படிங்கிறது தாமரை, தூளிகா பாதத்தூளி. வேதங்கள் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம், அம்பிகையால் இயற்றப்பட்டது, அவளுடைய ஆணைக்கு உட்பட்டது தான் இந்த வேதங்கள். அதில் இருக்க நியதிகள் நியமங்கள் எல்லாமே அம்பிகையால் உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். வேதங்கிறத தாய் ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியிருக்கு. வேதங்கள் வந்து தேவியை அடிபணிந்து வணங்குகின்றன. அப்போ தாழ் பணிந்து வணங்கும்போது தேவியினுடைய தாழ் வேதத்தின் தாயின் தலையில் படுகிறது. லலிதாம்பிகையின் கால்களில் இருக்கின்ற அந்த பாத தூளி அது வந்து வேதத்தின் தலையில் படும்போது அது வேதத்திற்கு சிந்தூரமாக, அதாவது தலை வகுட்டில் வந்து பெண்கள் குங்கும போட்டு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தேவியின் பாத தூளி, பாத தூசிப்பட்டு அது சிந்தூரமாக அவளுடைய தலையில் விளங்குகின்றது. ஏன் சிந்தூரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, தேவியே வந்து செம்மை நிறம், அந்த ஒளிப்பட்டு இங்கு இருக்கின்ற பாத தூளி வந்து சிவப்பாக சிந்தூரமாக திகழ்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிந்தூரம் அப்படிங்கிறது குங்கும பொட்டு சிவந்த நிறத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து அவளுடைய செம்மை நிறத்தினாலேயும் வகிட்டில் சிந்தூரம் சிவப்பாக இருக்கிறது, அல்லது அவளுடைய கால்களை அலங்கரிக்கின்ற செம்பஞ்சு குழம்பு அதுபட்டு கூட அந்த செம்மை நிறம் அங்கு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சகலாகம சந்தோக சுக்தி சம்புட்ட மௌக்திகா. இங்கே இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சீமந்தம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்துகிற சடங்கு. அதே அதை சீமந்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்ணை உட்கார வச்சு அவளுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் அடுக்கி வச்சு, வளையல், அவளுக்கு பிடித்த பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு, அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி பெரியவங்கள்லாம் ஆசீர்வதித்து அவள் தலையில் வந்து சிந்தூரம் வச்சு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த சிந்தூரம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா, நடு வகுடில் அதை வைப்பாங்க பெண்கள் அவளை ஆசீர்வதித்து வைக்கிறது. அந்த மாதிரி அந்த நடு வகுடில் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நடு வகுடுக்கும் அவளுடைய கர்ப்பப்பைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. நிறையா பேர் சேர்ந்து நடு வகுடு உச்சியில் விரலை வைக்கும் பொழுது அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுது. இப்போ எல்லாம் இந்த அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். அழுத்தம் அங்கே கொடுக்கறதுனால அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற சிசுவுக்கு எந்த குறையும் இல்லாமல் அது கர்ப்பப்பையில் வளரும். அதுக்கு பிறகு பிறக்கும்போதும் எந்த இடையூறும் இல்லாமல் சுகப்பிரசவமாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சடங்கை அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. சீமந்தம் அப்படிங்கிறத வந்து நடுவகிடு தான், நடுவகிடில் சிந்தூரம் வைக்கிறதுனால அந்த சடங்குக்கு சீமந்தம்ட்டு பேர் வந்திருக்கு. அடுத்த நாமம் வந்து சகலாகம சந்தோக சுக்தி சம்புட்ட மௌக்திகா. சிப்பிக்குள்ளே முத்தி இருக்கும், கடல் கடியில் நிறையா சிப்பிகள் இருக்கும், சிப்பிகளுக்குள்ளே இருக்கிறது தான் முத்து, ஏதாவது ஒரு இதில் தான் முத்து இருக்கும். அப்போ முத்து வந்து ரொம்ப உயர்வானது, சிறப்பானது, மேன்மையானது. இங்கே சகல ஆகம அப்படின்னா சகலங்கிறது எல்லா விதமான முழுவதுமான ஆகமங்கள், ஆகமங்கள்ங்கிறது வேத சாஸ்திரங்கள் எங்கே நிறைய குமிஞ்சு கிடக்கு, அந்த வேதங்களுக்கு நடுவில் இருக்கிற முத்தி சிப்பிக்குள்ளே இருக்கிற சிப்பி போன்று தேவியானவள் இருக்கின்றாள். மௌக்திகா, மௌக்திகான முத்துன்னு அர்த்தம். சம்புட்ட அப்படின்னா பொருள்களை போட்டு வைக்கிற பாத்திரத்தை சம்படம் சொல்லுவோம். இங்கே சம்புடங்கிறது ஏதாவது உள்ளே போட்டு நிறைச்சி வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சிப்புக்குள்ள முத்து மாதிரி தேவியானவள் விளங்குகின்றாள். எப்படி வேதங்களுக்கு நடுவில் சிறந்தவளாக, ஏன்னா வேதங்களை படைச்சவளே அவள் தான், அவளே வேதமாக இருக்கின்றாள். ஆகம நேங்கள் அனைத்தையும் முத்தை சுமந்து நிற்கிற சிப்பி போன்று அதனுடைய உரையும், அதாவது சம்புடமாக இருக்கும் பரம்பொருளே சாரமாக இருக்கின்றாள் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். முத்துங்கிறது இந்த இடத்துல பரம்பொருள், அதை தன்னுள் வைத்திருக்கிற சிப்பிங்கிறது ஆகம சாஸ்திரங்களை குறிக்கிது. அடுத்தது புருஷார்த்த பிரதா. புருஷார்த்தங்கள் அப்படிங்கிறது தர்மா, தர்ம காம மோட்சம், இதைத்தான் வந்து புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க. நான்கு புருஷார்த்தங்கள் நம்ம தமிழில் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு. நம்ம வாழ்க்கை வந்து அற வழியில் தான் இருக்கணும். ஒரு குடும்பஸ்தன் இல்லறத்தில் இருக்கிறவன் அப்படிங்கிறப்ப அவனுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. அவனுக்கு எல்லா விதமான நியமங்கள் இருக்கிறதோட அவனுக்கு வந்து பொருள் ஈட்டுறதுக்கு உரிமை இருக்குது. அப்புறம் இன்பங்கள், இந்த உலகத்தில் இறைவன் வந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் பாரதியார் பாண்ட மாதிரி இறைவன் கோடி இன்பங்கள் நமக்கு கொடுத்துருக்கார், அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு, மனிதருக்கு, ஜீவனுக்கு எப்படியும் எடுத்துக்கலாம், அவனுக்கு அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவனுடைய அந்த வாழ்க்கையை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அறம், அறத்தை சார்ந்து தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கணும். அறத்தின் வழியில் அவன் பொருள் ஈட்ட வேண்டும். அவனுடைய தேடல்கள், முயற்சிகள் எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி தான் இருக்குது. என்ன இலக்கு? இறைவனை அடைதல், வீடு பேறு அடைதல். அந்த வீடு பேறு அடைகிற இலக்கை அடைவதற்கு அவனுக்கு அடித்தளமாக இருப்பது அற வாழ்க்கை. அந்த அற வாழ்க்கை மூலமாக அவன் பொருள் ஈட்டுகின்றான். ஏன்னா பொருள் வந்து தேவை தான் இந்த உலக வாழ்க்கைக்கு, நிச்சயமாக தேவை. அப்போ இல்லறத்தானா இருக்கிறவன் அந்த பொருள் ஈட்டணும், ஆனால் அது வந்து அற வழியில் இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், நாணயமானதாக இருக்கணும். அந்த வழியில் அவன் இல்லறத்தை அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் நம்ம போன இதில் பார்த்தோம், நாலு ஆசிரமங்கள்னு பார்த்தோம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். அவன் இல்லறத்தானா இருக்கும்போது கிரகஸ்தனாக இருக்கான், அதில் அவனுடைய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு வானப்பிரஸ்தத்தில் அவன் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அவன் தவ வாழ்க்கை மேற்கொள்கிறான். அவனுடைய நாட்டம் முழுசும் ஆன்மீகத்தில் இருக்கணும், இறைவனை அடைகிற அந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த புருஷார்த்தங்கள்ங்கிறது தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மங்கிறது அறம், அர்த்தங்கிறது பொருள், காமங்கிறது இன்பம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய கடைசி இலக்கு, அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா இறைவனை அடைதல், மோட்சம், வீடு பேறு அடைதல், அதுதான். அப்போ அந்த இறுதியில் அவன் முக்கிய இலக்கான மோட்சத்தை அடையணும். அதுக்கு துணை புரிபவள் தேவி, இவற்றை நல்குபவள், பிரதான கொடுப்பவள், புருஷார்த்தங்களை கொடுப்பவள் தேவி, லலிதா தேவி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புருஷார்த்தா அப்படிங்கிறதுக்கு நான்கு ஆசிரம தர்மங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு பெரும் துணையாக இருக்குது நம்ம பெறுறதுக்கு. அடுத்தது பூர்ணா. பூர்ணம் அப்படின்னாலே முழுமையானது அப்படின்னு அர்த்தம். முழுமையானது, எந்த குறைபாடும் இல்லாதது, மாற்றம் இல்லாதது, இதெல்லாம் பார்க்கலாம். பேர் வந்து தாய்மானோர் பாட்டில் கூட முதல்ல வரும், மலைவளர் காதலி அந்த தலைப்பில் வர்றதில் பூரணி புராதனி சுமங்கலை சுதந்திரிங்கிற அந்த பாட்டில் பூரணிங்கிற பேரே வருது. இப்போ பூர்ணம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தில் வர்ற அந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே அப்படின்ட்டு. அதாவது இதுவும் பூரணம் அதுவும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் எஞ்சி இருப்பது பூரணம்தான். இப்போ இங்கே வந்து அதுவும் பூரணம் இதுவும் பூரணம்னா என்ன? அதுங்கிறது அந்த இறைவன் பரம்பொருள், அது பூரணமாக தான் இருக்குது. இதுங்கிறது ஜீவன், அதாவது நாமெல்லாம் எல்லா உயிர்களும் அதிலிருந்து வந்தது தானே. இது பூர்ணமாக இருக்கிறதுல இருந்து வந்ததும் பூர்ணமாகத்தான் இருக்குது. அதிலேருந்து நாம் எதை எடுத்தாலும் அது நிறைஞ்சு தான் இருக்கும் எப்பயுமே. அதாவது அமுத சுரபியில் எடுக்க எடுக்க வருதுங்கிற மாதிரி இது அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக இருக்குது, எப்பயுமே முழுமையாகத்தான் இருக்கும். எடுத்தாலுமே அது குறைவு அடையாது, அதில் எந்த குறையும் இருக்காது, அளவில் குறையும் செய்யாது, முழுமையாகத்தான் இருக்கும். அதுவும் பூரணம் இதுவும் பூரணம், பூரணத்தில் இருந்து பூரணத்தை எடுத்த பிறகும் பூரணமே தான் மிஞ்சி இருக்குது. பூரணங்கிறது பரபிரம்மத்தை குறிக்குது. அப்புறம் ஜீவனை குறிக்கிறது வந்து இது, அதிலிருந்து இது எடுத்தாலும் திருப்பி அது எல்லாமே ஒன்றாத்தான் இருக்கும். அதாவது இது வந்து முழுமையான அத்வைத்த தத்துவம். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அண்டங்கிறது இருக்கிற அந்த ஐம்பூதங்கள் வடிவாக தான் ஜீவன்கள் எல்லாருமே இருக்காங்க. அது மாதிரி பரபிரம்மங்கிறது முழுமையானது, அதுக்குள்ள ஒரு பகுதி தான் ஜீவன். அதனால் எல்லாமே நிறைஞ்சதான் இருக்குது அப்படிங்கிறது இந்த நாமத்தின் பொருளாக இருக்குது. அடுத்தது போகினி. போகினி அப்படிங்கிறது அனுபவிப்பவள், இன்பத்தை துய்ப்பவள்னு அர்த்தம். போகம்னா என்ன? இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அதை எந்நேரமும் அனுபவிப்பவள். எல்லா அனுபவங்களையும் அவள் தான் இருக்கா, அது இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ அதில் இருப்பவள் வந்து அன்னை தான். அவளே அனைத்தையும் ஆட்டி வைப்பாள் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். அவள் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறா, அவள் தான் விளையாடுறா, ஜெயிக்கிறதும் அவள் தான் தோற்கிறதும் அவள் தான். அதனால் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்னு அடையும் பொழுது பரபிரம்மே இருமை வடிவமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் விருப்பு வெறுப்பை ஜெயிக்க முடியும், இன்பத் துன்பத்தை நாம் ஜெயிக்க முடியும். மானம் அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே வாழ்க்கையில் வர்ற இருமைகள் தான். அதாவது ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது மாதிரி, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே, அதாவது துன்பம் அவமானம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே சமம் தான், அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதனால் போகினிங்கிறப்ப எல்லாத்தையும் அனுபவிப்பவள் அவள் தான். அவள் தான் அனுபவிக்கிறான்னா அந்த அவளுக்குள்ளே நாம் தானே இருக்கோம். அப்போ அதை அனுபவிக்கிறதும் நாம் தான், இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது நாம் தான். அதனால் நம்ம அதை சமமாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இந்த நாமங்கள்லாம் சொல்லும்போது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பல விதத்தில் இருக்குது. ஒரு நாமம் சொன்னாலும் பலன் ஒன்று தான், ஆனால் நம்ம அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். தேவியானவள் இப்படி இருக்கிறாள் அப்படின்னா நாமளும் அதை அந்த மாதிரி இருக்கணுங்கிற அந்த உணர்வு, நம்ம தான் தேவி, தேவி தான் அவள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா மனதில் ஏற்படுகின்ற பேதங்கள் வித்தியாசங்கள் வராது. நமக்கு போட்டி பொறாமை அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிச்சயமாக வராது. அதனால் இந்த மாதிரி நாமங்களை வந்து ஏதாவது ஒரு நாமத்தை வந்து அடிக்கடி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது 294 புவனேஸ்வரி. புவனங்கிறது அனைத்து அண்டங்களும் சேர்ந்தது தான் புவனம். சகல புவனங்களையும் ஆள்பவள், ஈஸ்வரினாலே தலைவி ஆள்பவள், எல்லா உலகங்களையும் ஆள்பவளாக இருக்கின்றாள். அபிராமி அந்தாதியில் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு பாடுறார். அந்த புவனத்தை படைத்தவளும் அவள் தான், காக்கிறவளும் அவள் தான். அப்புறம் அவள் அங்கே இருக்கிற நியமங்கள், நீதி ஆள்பவள்னா அங்கே சட்டத்திட்டம் நிச்சயமாக இருக்கும், அதை உருவாக்குறவளும் அவள் தான், அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவளும் அவள் தான், அதை ஆள்பவள். அடுத்தது அம்பிகா. அம்பிகா அப்படிங்கிறது வந்து தாய், சிறந்த தாய், ஜெகன் மாதா. நம்ம முதல் நாமமே ஸ்ரீ மாதா தான், அம்மாவாக இருக்கிறாள். உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவன்களுக்கும் தாயாக இருப்பவள். அம்பா அப்படிங்கிறது தாய், அம்பிகா அப்படின்னாலும் தாய் தான், சிறந்த தாய், மேன்மையானவள், சிறப்பானவள், ஒரு அடைமொழியோடு இருக்கிறது அம்பிகா. அம்பிகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது,
அது என்னன்னு பார்த்தோம்னா உறக்கம், தூக்கம், நித்திரை, இதெல்லாம் அம்பிகாங்கிறதுக்கு இன்னொரு பொருள். இப்போ அம்பிகை வந்து நித்திரையாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறது அங்கே மாயையை குறிக்குது. நம்ம மகாமாயா அப்படிலாம் பார்த்தோம், அந்த தூக்கமாக அல்லது இரவாக இருக்கிறாள் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே வந்து நித்திரையாக இருக்கிறாள், மாயையாக இருக்கிறான்ட்டு மகாமாயாவில் பார்த்தோம். இதில் நித்திரையாக இருக்கிறாங்கிறதும் அது இன்னொரு இதுதான், அர்த்தம்தான், மாயையாக இருப்பவள். இப்போ தேவி சுத்தத்தில் பார்த்தோம்னா தேவி வந்து பல உருவத்தில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. அதாவது எந்த தேவியானவள் இந்த உயிர்களுக்குள், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் சக்தியாக இருக்கிறாளோ, சக்தி உருவத்தில் ஆற்றல் எனர்ஜியாக இருக்கிறாளோ, அவளை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு நிறையா ஸ்லோகங்கள் வருது. அதில் வந்து மாத்ரு ரூபம், தாயாக இருக்கிறாளோ, யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. அம்மாவின் உருவமாக இருப்பவள் தேவி, அவளை நான் வணங்குகிறேன். அப்படி பல பொருள்கள் அதில் வருது. சேத்தனம், சேத்தனம்னா அறிவு, சுத்த சைத்தன்யம், விழிப்புணர்வு. காந்தி ரூபம், ஒளி. ஜாதி ரூபம், ஜாதி ரூபங்கிறது மூல காரணமாக இருப்பவள். தயா ரூபம், கருணை வடிவாக இருப்பவள். சாந்தி ரூபம், அமைதியாக இருப்பவள். சாந்தி ரூபம், பொறுமையாக இருப்பவள். புத்தி ரூபம், புத்தியாக இருப்பவள். வித்யா ரூபம், கல்வியாக இருப்பவள். ஸ்ரத்தா, ஸ்ரத்தையாக இருப்பவள். பக்தி ரூபம், பக்தியே வடிவானவள். லக்ஷ்மி ரூபம், செல்வம் தருகின்ற லக்ஷ்மியாக இருப்பவள். திருஷ்ணா, திருஷ்ணானா வேட்கை, ஏதாவது நம்ம ஒரு சாதிக்கணும்னா அந்த வேட்கை இருந்தால் தான் சாதிக்க முடியும். இந்த மாதிரி பல இதில் வருது. அதில் ஒன்று நித்ரா ரூபம். யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் தூக்கம் என்ற உருவில் இருக்கிறாளோ அவளை நான் வணங்குகின்றேன். அப்போ தூக்கமும் நமக்கு தேவைதான். அந்த மகா மாயா அங்கிறது இந்த இடத்துல நித்ரைங்கிற அந்த அர்த்தத்தில் வருது. அதனால் நம்ம வந்து எல்லாமே உலகத்தில் இருக்கிறது எல்லாமே தேவையான விஷயங்கள் தான். அதை எப்படி நாம் உபயோகிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய தன்மை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது அனாதி நிதனா 296. அனாதி தேவி வந்து அனாதி, அதாவது ஆதி இல்லாதவள். ஆதி இல்லை அப்படின்னா முடிவும் இருக்காது, தோற்றம் இல்லாதவள். நிதனா அப்படின்னா அழிவில்லாதவள். அனாதி நிதனா, தோற்றமும் இல்லாதவள், அழிவும் இல்லாதவள், ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹரிப்ரம்மேந்திர சேவிதா. தேவியை வந்து மும்மூர்த்திகளும் வணங்குகிறார்கள், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், அவங்களும் வணங்குறாங்க. இங்கே வந்து ஹரி, பிரம்மா, இந்திர, இந்திரன்னும் மூணு இவங்க, இந்திரன் சொன்னால் எல்லா தேவர்களும் அதில் அடக்கம், எல்லாருமே அவளை வணங்குகிறார்கள். ஹரி விஷ்ணு, ஹரிங்கிறது விஷ்ணு, பிரம்மா இந்திர, இந்திரன் முதலாய தேவர்கள். இதை அபிராமி அந்தாதியில் நிறைய இடத்துல அபிராமி பட்டர் இதை சொல்கிறார். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர்த்தங்கோன், போதிர்பிரமன், புராரி, முராரி, புதியமுனி, காதி பொறுபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இங்கே ஆதித்தன், அம்புலி, நிலா, அப்புறம் அங்கின்னா அக்னி, நெருப்பு, குபேரன், அமரர்த்தங்கோன், அமரர் அரசன், இந்திரன், போதிர்பிரமன், போதிர்பிரமன்னா தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மா, புராரி, புராரி திரிபுரங்களை எரித்த சிவபெருமான், முராரி, முரன் என்ற அரக்கனை அழித்த விஷ்ணு, பொதியமுனி, பொதியமுனி அகத்தியர், காதி பொறுபடை கந்தன், அதாவது போர் செய்து அரக்கனை அசுரர்களை அழித்த கந்தன், முருகன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. தையல்ங்கிறது தேவியை குறிக்குது. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் என்றும் துதியுறு சேவடியாய். கமலாலயன்னா யார்? கமலத்தின் மீது விட்டிருக்கின்ற பிரம்மா. மதியுறு வேணி மகிழ்னன், மதினா நிலா, நிலா வந்து
தன்னுடைய ஜடாமுடியில் தரித்த சிவபெருமான் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்நன்ன இன்பத்தோ இன்பமாய் ஆனந்தமாய் இருக்கின்ற சிவபெருமான் மாலும் திருமாலும் என்றும் துதியுரு சேவடியாய் என்றும் வணங்குகின்ற திருவடிகளை உடையவள். அடுத்தது இன்னொரு இடத்துல நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லியடி அப்படின்னு சொல்கிறார். நயனங்கள் மூன்றுடை நாதன் சிவபெருமான், வேதம் அப்புறம் நாரணன், அயன் பிரம்மா, இவங்க எல்லாருமே அபிராமவல்லியின் அடியினை வணங்குகின்றார்கள் அப்படின்ட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் ஈஸ்வரியாக தலைவியாக ஆளுமை பொறுப்பில் இருக்கின்றவள் தேவி. அதனால் தேவர்கள் மும்மூர்த்திகளுமே அவளைத்தான் வணங்குறாங்க. சௌந்தர லகரியில் ஒரு அழகான பாடல் வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு அழகிய காட்சி. ஸ்ரீ சக்கர ராஜ பூஜைகள் வந்து சுவாசினிகள்லாம் செய்வாங்க. அது வந்து சக்தி பூஜைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்ரீ வித்யா பூஜை. அந்த இடத்துல நித்தியமாக தேவியானவள் வாசம் செய்கிறாள். அப்போ அந்த மாதிரி பூஜை செய்கிற நேரத்தில் தேவியை பார்க்கறதுக்காக பரமசிவன் அங்கே வர்றார், பரமேஸ்வரன் வர்றார். அவரை வந்து எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக வேகமாக தேவி பரபரப்போடு அழைக்கிறதுக்கு இறங்கி போகிறாங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து. அவளுடைய தோழிகள், தேவியினுடைய தோழிகள் என்ன சொல்கிறாங்க, அம்மா அம்மா பார்த்து போங்கம்மா இடிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இடிக்குமா? அங்கே வந்து கிரீடங்கள் தலையில் கீழே இருக்குது, அது கனமான கிரீடங்கள். அந்த கிரீடங்கள் உங்கள் காலில் பட்டுரும், அதனால் நீங்கள் பத்திரமாக பார்த்து போங்க அப்படின்ட்டு, கவனமாக போங்கன்ட்டு அந்த சேடிகள் சொல்கிறாங்க. யாருடைய கிரீடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரீடங்கள் எல்லாமே பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களுடைய, முக்கியமாக இவங்க மூணு பேர் பிரம்மா விஷ்ணு இந்திரனுடைய மணிமுடிகள் கிரீடங்கள் தரையில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கிரீடங்கள் தரையில் இருக்குன்னா அவங்க எல்லாருமே அம்பிகையின் திருவடிகளை தலை குனிந்து தரையில் படும்படி நமஸ்கரிக்கின்றார்கள், துதிப்பாடுகிறார்கள், அவளை வணங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் தேவி வந்து பரம்பொருளாகவே இங்கு மற்ற எல்லா தேவர்களாலையும் வணங்கப்படுகின்றவளாக இருக்கின்றாள். தேவியை எல்லா தேவர்களும் மட்டும் இல்லை மும்மூர்த்திகளுமே வணங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸ்லோகம் 70, அது என்னன்னு பார்ப்போம். 69வது ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு 70 சொல்லுவோம். புருஷார்த்தப்ரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி அம்பிகா நாதி நிதனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா. அடுத்தது 70வது ஸ்லோகம். நாராயணி நாத ரூபா நாம ரூப விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹ்ருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா. நாராயணி, நாராயணி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நாராயணன் அம்சத்தின் பெண் வடிவானவள். நாராயணன்னா ஆண், விஷ்ணு அதனுடைய பெண் வடிவம் தான் நாராயணி. ரெண்டு விதமாக சொல்லலாம். இங்கே நாராயணிங்கிறது நாராயணனின் சகோதரி அப்படி சொல்லலாம். நாராயணனின் சகோதரிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். 280 கூட பத்மநாப சகோதரி அப்படின்னு பார்த்தோம். பத்மநாபன் நாபிகமலத்தில் பத்மத்தை உடைய விஷ்ணுவின் சகோதரி அப்படின்னு பார்த்தோம். அவளுடைய உருவம் வண்ணம் எல்லாமே அந்த திருமாலை ஒத்தி இருக்கிறதுங்கிறத அந்த நாமத்துக்கெல்லாம் பார்த்தோம், நிறையா விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது நாராயணம் அப்படின்னாலே வார்த்தையை பிரிக்கும் பொழுது நரக ப்ளஸ் அயனக, அயனம்னா என்ன, வழின்னு அர்த்தம். ஜீவன் நரம்னா மனிதர்கள், நரர்களுக்கு ஜீவர்களுக்கு போய் சேர வேண்டிய வழியை காட்டுபவள் அவள், அல்லது வழியாகவே இருப்பாள். அதாவது சாத்தியம் அவள் தான், இலக்கும் அது தான், சாதனையும் அது தான் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இலக்கு வந்து அவளை அடையணுங்கிறது இலக்கு, அதனு அடையிறதுக்கான மார்க்கமும் அவளே தான் அப்படிங்கிறது இந்த நாமத்தில் வருது. அயனங்கிறது வந்து ஒரு வழின்னு அர்த்தம். இப்போ ராமாயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமர் சென்ற வழி, அவர் காட்டிய வழி, அல்லது அவர் வாழ்ந்து காட்டிய வழி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று நமக்கு இந்த பத்மநாப சகோதரி அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் வரும்போது நாராயணி வந்து விஷ்ணுவினுடைய
சகோதரியாக கருதப்படுறா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த இது வந்து சங்கரநாராயணர் உருவத்தை நமக்கு நினைவுபடுத்துது. சங்கரநாராயணரில் சங்கரர் பாதி உருவம், நாராயணர் பாதி உருவம். அதே இடத்துல அந்த நாராயணருக்கு பதிலாக அங்கே ஒரு பெண் உருவம் வருது அப்படின்னா அதுதான் நாராயணி. எல்லாமே அந்த நாராயணனுடைய அம்சமாகவே, அது வந்து நாராயணன் ஆண் வடிவம் விஷ்ணு, இது நாராயணிங்கிறது பெண் வடிவமாக இருக்குது. அதனால் இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோலத்தையும் நமக்கு நினைவுபடுத்துது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த நாராயணன் தான் நாராயணியாகவே இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதுக்கு என்ன ஒரு விளக்கம் வருது அப்படின்னா, அபிராமி பட்டர் பாட்டில் வரும், நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரின் அப்படி வரும். இங்கே முதல்ல என்னது, நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி. இந்த இடத்துல வந்து நான்முகி அப்படிங்கிறது வந்து பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி, நாராயணிங்கிறது விஷ்ணுவின் பத்தினியான லக்ஷ்மி. அடுத்து கை நளின பஞ்சசாயகி, கையில் வந்து அவளுடைய நளினமான கைகளில் பஞ்சசாயகிங்கிறது ஐந்து மலர் அம்புகளை அவள் கையில் வைத்திருக்காள். அப்போ அந்த கையில் மலர் அம்புகள் வைத்திருக்கிறது யார், ராஜராஜேஸ்வரி, அதுலேருந்து லலிதாம்பிகை. இப்போ இந்த இடத்துல இதை வர்ணிக்கும் பொழுது மூன்றுமே லலிதாம்பிகை தான், அதாவது சரஸ்வதியாக இருப்பவளும் அவள்தான், லக்ஷ்மியாக இருப்பவளும் அவள்தான், அடுத்து ராஜராஜேஸ்வரியாக இருப்பவளும் அவள்தான். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த திருநாமத்தில் பார்த்தோம். எல்லாமே சக்தி வடிவாக இருப்பவள் அனைத்துமே தேவியின் வடிவம்தான் அப்படிங்கிறத இந்த நாமத்தில் பார்க்கலாம். அடுத்து 299 நாதரூபா, நாதங்கிறது இசை, இசையின் உருவமாக இருப்பவள், நாதத்தின் உருவமாகவே இருப்பவள். அடுத்து நாம ரூப விவர்ஜிதா, பெயர் வடிவம் எதுவுமே இல்லாதவள். நம்ம இது 1000 நாமம் சொல்கிறோம், ஆனால் என்ன சொல்கிறோம், பெயர் அவளுக்கு கிடையாது உருவம் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதாவது சகுனமாக நாம் பார்க்கும்போது அவளுக்கு எத்தனையோ, 1000 மட்டும் இல்லை, 1000ங்கிறது ஒரு கணக்கு, ஒரு நம்பர் தான், அதுக்கு மேலே எத்தனையோ நாமங்கள் கூட நாம் சொல்லலாம். வடிவங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் பார்த்தோம்னா, இப்போ ஒரு தெருவை எடுத்துக்கிட்டாலே இந்த முனையில் ஒரு கோயில் இருக்கும், இன்னொரு முனையில் ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கோயிலில் இருக்கிற அம்பிகைக்கும் வேறு வேறு பேர் தான் இருக்கும். அப்போ நாமங்கள்ங்கிறது பல நாமங்களும் உருவங்களும் கொண்டவளாக தேவி இருக்கின்றாள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவளுக்கு நாம ரூப விவர்ஜிதா, விவர்ஜிதானா இல்லாதவள், நாமங்கிறது பெயர் ரூபம் வடிவம், விவர்ஜிதா இல்லாதவள், இல்லாதவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறப்ப அவள் தான் முழுமையாக இருக்கா, அவளை முழுமையாக இருக்கின்ற அந்த பரம்பொருள். பரம்பொருள்ங்கிறப்ப வந்து அத்வைதத்தில் வந்து கடவுள் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, குணங்கள் கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி நிர்குண பிரம்மமாக நாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் சகுன பிரம்மமாக பார்க்கும்போது நமக்கு 1000க்கும் மேற்பட்ட நாமங்கள், வடிவங்கள், குணங்களோடு நம்ம வணங்குகிறோம். ஏன்னா இந்த இப்போ காளின்னு எடுத்துக்கிட்டால் உக்ரமாக இருக்கும், அதை வந்து நம்ம அமைதியாக ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவணும்னா அந்த இதை காளியை கும்பிட்றத விட சாந்த சுரூபியாக இருக்கிறவங்க கும்பிடணும் அப்படின்லாம் நம்ம சாமிக்கு குணங்களை ஏற்றி வச்சு நம்மளாக சொல்லிக்கிறோம். ஆனால் அவளுக்கு வந்து உருவமோ பேரோ எதுவுமே கிடையாது, எங்கும் பறந்து பூரண அத்வைத்த தத்துவமாக இருப்பவள். அடுத்தது ஹ்ரிங்காரி, ஹ்ரிங்காரிங்கிறது ஹ்ரீங்கிறது வந்து தேவி வழிபாட்டில் ஓம் பிரணவ அந்த மந்திரத்துக்கு ஒப்பானது, ஹ்ரீங்கிற மந்திரமானவள். இதில் வந்து ஹ்ரீங்காரிங்கிறது ஹ்ரீங்கார ரூபிணி ஹ்ரீங் என்கின்ற மந்திரமாக இருப்பவள். இது வந்து பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யா உபாசனையில் வந்து இந்த ஹ்ரீங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, ரகசியமானது. ஒரு குருட்ட தான் கேட்டு நம்ம அது தொடர்ந்து வரும், அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், அந்த வழிபாடு அந்த எப்படி அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் குரு மூலமாக தான் படிச்சுக்கணும். அது வந்து பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. பீஜம்னா விதைன்னு அர்த்தம். அந்த மூல விதையான அது அதில் இருக்கிற அச்சரங்கள், அச்சரங்கள்ங்கிறது எழுத்துக்கள், ஆன்ம தத்துவத்தோடு தொடர்பு கொண்டது. நம்ம அதில் தான் இந்த மந்திரங்களை தான் ஸ்ரீசக்கரத்தில் மேருவில் ஸ்ரீ மேரு அந்த இதுலாம் தீ வச்சு பூஜை செய்வாங்க.
அக்ஷரங்கிறது எழுத்து. இந்த பீஜாட்சர பிரயோகத்தில் வந்து மந்திர சக்தி வந்து நிறையா இருக்கும். இந்த மந்திரம் வந்து சாதாரணமாக நாமங்கள் சொல்கிறத விட மந்திரத்தை உருவேற்றி சொல்லும்பொழுது அதற்கு சக்தி அதிகம். ஆண் தெய்வங்களை வணங்கிறது, அதாவது மும்மூர்த்திகளை வணங்குறப்ப வந்து ஓம்ங்கிறது பீஜாட்சரமாக கருதப்படுது. சக்தி உபாசனையில் ஹ்ரீங்கிறது ரொம்ப முக்கியமான மந்திரமாக கருதப்படுதுன்னு பார்க்குறோம். ஹ்ரீங்கிறது பீஜ மந்திரம். இது வந்து முக்கியமாக அன்னை புவனேஸ்வரிக்கு இந்த மந்திரம் உர்த்தானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அடுத்தது ஹ்ரீமதி, அடக்கமானவள், தேவியானவள் வந்து ரொம்ப லஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. லஜ்ஜை உடையவள்னா வந்து தவறு செய்வதற்கு உடன்படாதவள் அல்லது ஆர்ப்பாட்டம் இல்லாதவள், சாந்தமானவள், கருணை நிறைந்தவள், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹிருத்யா. ஹிருதயங்கிறது வந்து மனசு, எல்லாருடைய மனதிற்குள்ளும் உறைபவள், இதயத்துக்குள் உறைபவள், ஜீவன்களின் மனதிற்குள் இருப்பவள். அதாவது இன்னொன்று மனதிற்குள் இருப்பவள்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் மிகவும் பிரியமானவள், மனதிற்கு இதமானவள் அப்படின்னு சொல்லலாம். அந்தரின்னு சொல்வார் அபிராமி பட்டர் சொல்வார், அதாவது உள்முகமாக நாம் அவளை வணங்க முடியும். வெளியில் வணங்கிறத விட உள்முகமாக வணங்கும்போது தான் அதற்கு சக்தி அதிகம். வருந்தாவகையின் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறார். மனத்தாமரையில் வந்து புகுந்திருக்காளாம், ஏன்னா நம்ம உள்முகமாக நாம் தேடும்போது தான் அவள் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது 304, ஹேயோபாதேய வர்ஜிதா. ஹேயங்கிறதுனா ஒதுக்கிறது, தள்ளி விடுறது. உபாத்தியேயன்னா வேணும்னு விரும்புகிறது. அதாவது நமக்கு மனிதர்களுக்கு தான் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், வேண்டிய பொருள் வேண்டாத பொருள்ன்ட்டு ஒரு பொருள் பிடிக்கும், ஒரு பொருள் பிடிக்காது. மனிதர்களை பார்த்தாலும் இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காதுன்ட்டு ஒதுக்கி தள்ளுவோம். சில பேரை விரும்பி ஏற்றுக்கிடுவோம். அந்த மாதிரி ஒதுக்கி தள்ளுறது அப்புறம் ஏற்றுக்கிறது அப்படிங்கிற அந்த வித்தியாசமே தேவிகிட்ட கிடையாது. எதையும் தள்ளி விளக்குவதற்கும் விரும்பி ஏற்பதற்கும் அப்பாற்பட்டவர். அவள் வந்து பரபிரம தத்துவமாக இருக்கிறனால எப்படிப்பட்ட நியதி நியமங்களாலும் கட்டுப்படாதவள். இந்த மாதிரி எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி இல்லைன்னா பிடிக்காது, இப்படி இருக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த பொருளையும் தள்ளலையும் கொள்ளலையும் தாண்டி நிற்பவள். ஏன்னா பூர்ணத்தின் இயல்பாக அவள் இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு அற்றவள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இத்துடன் இன்று இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.